தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம், நான் உங்கள் ராம்ஜி. தெய்வகடாட்சம் நேயர்களே, சிவ வழிபாடு என்பது மிக மிக உன்னதமானது, சந்தோஷமானது, நம் வாழ்க்கையில் பல சந்தோஷங்களையும் நல்லதொரு திருப்பங்களையும் தரக்கூடியது. அப்படி சிவ வழிபாடுகளில் மிக முக்கியமானதொரு வழிபாடாக பிரதோஷ நன்னாளில் சிவபூஜை தரிசனம் செய்வதை சொல்வார்கள் சிவாச்சாரியார்கள். சிவபுராணம் முதலான பல ஞான நூல்களும் பிரதோஷ மகிமையை அழகுற எடுத்துரைக்கின்றன. ஒவ்வொரு கிழமையில் வருகிற பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு உண்டு என்கிறார்கள் சிவாச்சாரிய பெருமக்கள். சனிக்கிழமை வருகிற பிரதோஷத்துக்கு மகிமைகள் அதிகம் என்று குறிப்பாக சிவாகம நூல்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு மாதமும் இரண்டு முறை பிரதோஷம் வருகின்றன. திரையோதசி திதி மாலையில் எப்போது இருக்கிறதோ அதுவே பிரதோஷ பூஜை செய்ய உகந்த நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பிரதோஷ நேரம் என்பது மாலை 4:30 முதல் மாலை 6 மணி வரை. பொதுவாகவே சிவ வழிபாடு செய்பவர்கள் ஒவ்வொரு பிரதோஷத்தையும் பிரதோஷ நாளில் நடக்கின்ற அபிஷேகங்களையும் ஆராதனைகளையும் தவறவே விடமாட்டார்கள். அப்போது மாலை வேளையில் சிவாலயத்துக்கு செல்வதும் சிவதரிசனம் செய்வதும் நந்தியம்பெருமானை வணங்குவதும் எண்ணற்ற புண்ணியங்களை தரும் என்பதை அறிந்தவர்கள்தான். தெரிந்தவர்கள் வீட்டுக்கோ உறவுக்காரர்களின் வீட்டுக்கோ நாம் வெறுங்கையை வீசிக்கொண்டு செல்வோமா என்ன? அதே போல பழங்களும் பூக்களுமாக ஏதேனும் வாங்கி கொண்டு செல்வோம் தானே? அது மாதிரிதான் இறைவனை ஆலயத்துக்கு சென்று தரிசிக்கும் போது நாம் பூக்களுடன் சென்றுதான் வணங்க வேண்டும். இறைவனுக்கு உரிய பூக்களை சமர்ப்பித்துதான் நம்முடைய பிரார்த்தனை. எதுவானாலும் அதை அவனிடம் சமர்ப்பிக்க வேண்டும். சிவபெருமானுக்கு வில்வம் சார்த்தி வழிபடுவதே சாலச்சிறந்த பலன்களை தருவது. அம்பாளுக்கு செந்நிற மலர்கள் சார்த்த வேண்டும். நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சார்த்துவது மிக மிக பலன்களை தரக்கூடியது, பாவங்களை போக்கக்கூடியது. முக்கியமாக பிரதோஷத்தின் போது இவற்றையெல்லாம் சுவாமிக்கு சார்த்துவதற்கு சமர்ப்பிக்க வேண்டும். பிரதோஷத்தின் போது சுவாமிக்கும் நந்தியாருக்கும் 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெறும். அப்போது நம்மால் முடிந்த அபிஷேக பொருட்களை வழங்கலாம். வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரையிலான கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷத்தையும் பிரதோஷ தரிசனத்தையும் கொண்டு பலன்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம். ஜாதகத்தில் சூரிய திசை நடப்பவர்கள் ஞாயிறு அன்று வருகிற பிரதோஷத்திற்கு மறக்காமல் சென்று ஈசனை தரிசிக்க வேண்டும். இதனால் சூரிய பகவானின் அருளும் கிடைக்கப்பெறலாம், சிவனாருடைய பேரருளும் கிடைக்கப்பெறலாம். சூரிய திசையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் துன்பங்களும் நம்மை விட்டு அகன்றுவிடும் என்பது உறுதி. குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள், தம்பதி இடையேயான ஒற்றுமை மேலோங்கும். திங்கட்கிழமை பிரதோஷம். திங்கட்கிழமையை சோமவாரம் என்பார்கள். சோமநாதன், சோமநாதேஸ்வரர், சந்திரசேகரர் என்று திங்களை முடியில் அணிந்த ஈசனுக்கு பல பல திருநாமங்கள் இருக்கின்றன. பிரதோஷத்தில் சோமவார பிரதோஷம் என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தவை. ஜாதகத்தில் சந்திர திசை நடப்பவர்கள் சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் திங்கட்கிழமையில் வருகிற பிரதோஷத்தின் போது மறக்காமல் சிவாலயத்துக்கு செல்வதும் சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்களும் வில்வமும் வழங்கி வேண்டிக் கொள்வதும் புத்தியை தெளிவாக்கும், மனதில் இருக்கிற குழப்பங்களை எல்லாம் நீக்கிவிடும், காரிய தடுமாற்றங்கள் நீங்கும், வெற்றி கிடைக்கும், மன நிம்மதி பெருகும். செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் திசை நடக்கிறது என்றால், செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் என்றால், செவ்வாய்க்கிழமை அன்று வருகிற பிரதோஷத்துக்கு அவர்கள் வெகு நிச்சயமாக சென்று சிவனாரை தரிசித்து பிரார்த்தித்து வேண்டிக் கொள்ள வேண்டும். இதை மனிதனுக்கு வரும் ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் என்கிறது சிவபுராணம். செவ்வாய்க்கிழமையின் போது பிரதோஷ வேளையில் சிவ வழிபாடு மேற்கொண்டால்
மாலையில் சூரிய அஸ்தமனம் முடிந்து சந்திரன் எட்டி பார்க்கிற வேளையில் ஆலயத்தில் இருப்பதால் நல்ல அதிர்வுகள் நம்மை வந்து சேர்கின்றன. செவ்வாயால் வருகிற கெடுபலன்கள் அனைத்தும் நீங்குகின்றன. பித்ரு முதலான சகல தோஷங்களும் விலகுகின்றன. முன்னோர் ஆசி கிடைக்கச் செய்து அருள்வார் தென்னாடுடைய சிவனார். புதன்கிழமை பிரதோஷம். ஜாதகத்தில் புதன் திசை நடப்பவர்கள், புதனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் புதன்கிழமை அன்று பிரதோஷத்தின் போது அவசியம் சிவனே கிதி என்று சரணடைந்து விட வேண்டும். புத பகவானால் வரும் தீய பலன்களில் இருந்து விடுபடலாம். புத்தியை தெளிவாக்குவார் ஈசன். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். படிப்பில் கெட்டி என்று பெயரெடுப்பார்கள். புதன்கிழமையில் வருகிற பிரதோஷத்தின் போது நாம் செல்வதோடு மட்டுமல்லாமல் நம் குழந்தைகளையும் தவறாமல் ஆலயத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். இதனால் அவர்கள் கல்வி சிறக்கும். கல்வியில் இருந்த மந்தநிலை மாறிவிடும். தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவார்கள் மற்றும் கலைகளில் சிறந்து விளங்குவார்கள். வியாழக்கிழமை பிரதோஷம். குரு பார்க்க கோடி நன்மை. ஜாதகத்தில் குரு திசை நடப்பவர்கள், குருவை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வியாழக்கிழமையில் வருகிற பிரதோஷத்தில் சிவ தரிசனம் மேற்கொள்வது சாலச் சிறந்தது. அந்த ஸ்தலம் பாடல் பெற்ற ஸ்தலமாக இருந்தால் கூடுதல் பலன்களையும் சிறப்புகளையும் பெறலாம். சிவனாரையும் நந்தியாரையும் வணங்குவதோடு தட்சிணாமூர்த்தியையும் அன்றைய தினம் வணங்குவோம். நவகிரகத்தில் உள்ள பிரகஸ்பதி குரு பகவானையும் பிரார்த்தித்துக் கொள்வோம். கிரக தோஷங்களால் ஏற்படும் தீமைகள் குறையும். குரு பலம் ஏற்படும். தடைபட்ட திருமண காரியங்கள் நடந்தேறும். குருவருளும் திருவருளும் கிடைக்கப் பெறலாம். வெள்ளிக்கிழமை பிரதோஷம். ஜாதகத்தில் சுக்கர திசை நடப்பவர்கள், சுக்கர பகவானை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வெள்ளிக்கிழமையில் வருகிற பிரதோஷத்துக்கு சென்று சிவனாரை வணங்குவதும் கோபுரத்தை வணங்குவதும் பலிபீடத்துக்கு முன்னே அமர்ந்து பிரார்த்தனைகள் மேற்கொள்வதும் எண்ணற்ற பலன்களை தந்தரும். உறவுகளுக்குள் இருந்த பிணக்குகள் சரியாகும். வம்சம் தழைக்கும். சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப் பெறலாம். சுக்கர யோக பலத்துடன் செல்வ குறைபாடு இல்லாமல் நாமும் நம் சந்ததியும் நம் தலைமுறையும் கூட வாழலாம் என்பது ஐதீகம். சனிக்கிழமை பிரதோஷம். சனிக்கிழமை அன்று பிரதோஷத்தை வெறுமனே சனிக்கிழமை பிரதோஷம் என்றே சொல்லுவதில்லை. மற்ற கிழமைகளில் வந்தால் அவை பிரதோஷம். சனிக்கிழமை அன்று வந்தால் அது மகா பிரதோஷம். சனிக்கிழமை பிரதோஷம் அவ்வளவு மகத்துவங்கள் கொண்டது. ஜாதகத்தில் சனி திசை நடந்தாலும் சரி, வேறு கிரகங்களின் திசை இருந்தாலும் சரி, எந்த திசையோ லக்னமோ இருந்தாலும் அனைவரும் சனி பிரதோஷத்தின் போது தென்னாடுடைய சிவனாரை கண்ணார தரிசிக்க வேண்டும். சகல பாவங்களும் போக்கியருள்வார் சிவபெருமான். அதனால்தான் சனி பிரதோஷம் சர்வ பாவ விமோசனம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏழரை சனி அஷ்டமச்சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய துன்பங்களை போக்கிக் கொள்வதற்காக சனி பிரதோஷ தரிசனத்தை அவசியம் கடைபிடிப்பார்கள். ஒரே ஒரு சனி பிரதோஷத்தில் சிவனாரையும் நந்தியாரையும் தரிசித்து பிரார்த்தித்து வேண்டிக் கொண்டால் 24 சனி பிரதோஷ தரிசனம் செய்த புண்ணியங்கள் உண்டு என்கிறது சிவாகம். கிரக தோஷங்களால் ஏற்படுகின்ற தீமைகள் குறையும். பஞ்சமாபாதகம் என்று சொல்லக்கூடிய 5 பாவங்களுக்கு விமோசனம் தருவார் சிவபெருமான். நம் வம்சத்தையும் காப்பார் என்கிறார் காஞ்சி காமாட்சி கோயிலின் நடராஜ சாஸ்திரிகள். ஆகவே எந்த கிழமையில் பிரதோஷம் வந்தாலும் அந்த கிழமைகளில் சிவாலயத்துக்கு செல்வோம். சிவனாரை தரிசிப்போம். நம்மால் முடிந்த அபிஷேகப் பொருட்களை வழங்குவோம். என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம்.